வெல்கம் டு வேதா ஃபிஷா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு 2 feet வந்து ஷார்க் டேங்க் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஷார்க் டேங்க்கில் வந்து அந்த ஷார்க் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோல்டு ஃபிஷ் வந்து போட போகிறோம். கோல்டு, ஏஞ்சல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வந்து போட போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம், எப்படி ப்ராப்பராக வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த டேங்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஷார்க் டேங்க் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ போடும்போது. ஸோ இந்த டேங்கில் வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து ஷார்க்கு வேண்டாம், அது வந்து அந்த டேங்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன சின்ன ஃபீஸஸாக கொஞ்சம் நிறையா போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸஸும் இதில் வந்து வாங்கி போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேங்க்கை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து புதுசாக வேறு செட்டப் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இந்த டேங்க் நீங்கள் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வச்சு ஒரு மாதம் இருக்கும். இதை வந்து அவங்க வந்து மெயின்டைனே பண்ணலை, அவங்க க்ளீன் பண்ணலை, எதுவுமே மெயின்டைனே பண்ணலை. இவ்வளோ நாள் வச்சு இப்போ தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். தண்ணி வந்து க்ளீனாக இருக்குது, ஆனால் வெயிலில் வச்சுருக்கனால என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஓரத்தில் ஃபுல்லாமே வந்து ப்ரௌன் ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ வந்து ப்ரஷ்ஷை வச்சு அந்த ப்ரௌன் ஆல்கே வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேங்க்கை வந்து நீங்கள் வந்து ரெனோவேஷன் பண்ணும்போதோ இல்லை டேங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக எடுக்கும்போதோ உள்ளே இருக்க அந்த தெளிவான தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து வச்சிடணும். நம்ம ஆல்ரெடி இதில் இருக்க தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு, ஒரு 40% தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வாட்டர் அக்குமுலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது லாஸ்ட் டைம் இந்த டேங்க் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, தண்ணி வந்து நீங்கள் வந்து பழைய தண்ணி ஊற்றலை, வாட்டர் அக்குமுலேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம டேங்க் வைக்கும்போது நம்மளே தண்ணி கொண்டு போயிட்டோம், நம்ம இடத்துலேருந்து தண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து வாட்டர் அக்குமுலேஷனுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர் பிளேஸில் இருக்க தண்ணியவே நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறனால அந்த வாட்டரை எடுத்து புது தண்ணியும் பிடிச்சி வச்சு அதில் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணியை வந்து நம்ம போடணும். ஸோ எப்போவுமே வந்து 100% வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது. இது நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்மளோட சேனலில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். அதிகபட்சமாக 70% வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 60% 40% வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து எப்போவுமே நல்லது. 100% வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக ஃபிஷ்ஷை வந்து கொண்டுரும், அதில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு தண்ணியை நம்ம அந்த பழைய தண்ணியை ஊற்றிட்டு கீழே கிராவல் போட்டுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் உட்டு வந்து வைக்கிறோம். இந்த வுட்டு வந்து நம்ம தனியாக ட்ரிஃப்ட் வுட்டு நம்ம வந்து தனியாக கடையில் வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணலை. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற வுட்டே எடுத்து நம்ம ட்ரிஃப்ட் வுட்டாக கன்வெர்ட் பண்ணி வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ட்ரிஃப்ட் வுட்டு எப்படி பண்ணுறது, எந்த வுட்டையுமே நீங்கள் வந்து ட்ரிஃப்ட் வுட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வெளியில் காசு கொடுத்து தான் ட்ரிஃப்ட் வுட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த வுட்டுன்னு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மீன் தொட்டிகளை வச்சு அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ட்ரிஃப்ட் வுட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வாரியம் ஸ்டைல் வந்து நிறையா வந்து வந்துருச்சு. அதாவது ஜாப்பனீஸ் ஸ்டைலு, பிளான்டேஷனு, ரிவர் பேஸ்டு, அப்படி இப்படி நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டைலில் வந்து ஒரு அக்வாரியம் வந்து பண்ண போகிறோம். இதில் என்ன கீழே வந்து குளத்துக்கடியில் எப்படி இருக்குமோ, மரம், செடி, கொடி, மண், கல் எல்லாம் எப்படி இருக்குமோ அதை நேச்சராக வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து வச்சிடறோம். ஸோ என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்வாரியம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து அவங்கவுங்க கட்டுற வீடு மாதிரி, உங்களுக்கு உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ பேசிக்கான விஷயத்தோட அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண நினைக்கணும் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, வுட்டு வச்சாச்சு, ட்ரிஃப்ட் வுட் வச்சாச்சு, ஸ்டோன் வச்சாச்சு, கீழே கிராவல் போட்டாச்சு, ஃபில்ட்ரேஷன் வந்து செட் பண்ணியாச்சு, வாட்டரை வந்து நல்லா சைக்கிளிங் பண்ணியாச்சு, ஃபிஷஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே விட்டாச்சு, இவ்வளோ தான். ஸோ ப்ராப்பரான ஒரு டேங்க் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. இந்த கஸ்டமருக்கு டேங்க் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால அந்த கஸ்டமருக்கு வந்து டேங்க் வந்து நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு. இதே இது நான் வந்து பிளான்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, சாயில் இல்லாத பிளான்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். சாயிலில் தான் வளரும் அப்படின்ற பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டு, சாயில் இதெல்லாம் போட்டு தான் வந்து வைக்கணும். ஏன்னா வந்து சப்ஸ்ட்ரேட்டு சாயிலெலாம் போட்டு வைக்கணும்னு சொல்லானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, கீழே உரம் போடணும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே தான் செடி வந்து வளரப்போகுது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதில் இருக்க போகுது அப்படிங்கிறனால உரம் போட்டு நீங்கள் வச்சுறது நல்லது. இவ்வளோதாங்க, ரொம்ப பெரிய விஷயம் இந்த கம்புசுத்திர விஷயம்லாம் கிடையாது ஒரு டேங்க் வந்து செட் பண்ணுறது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே டேங்க் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் டேங்க் எந்தளவுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து டேங்க்கை வந்து பெருசாலாம் தூக்கி வச்சு க்ளீன் பண்ணி சால்ட்டை ரிமூவ் பண்ணி அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இருக்கிறத வச்சே நம்ம நீட்டாக வந்து டேங்க்கை வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு.
இன்னும் மேலே அந்த லேசாக அந்த உப்பு கரைசல் வந்து அந்த இது வந்து லேசாக தெரியதான் செய்யுது, அதையும் க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஆனால் கஸ்டமர் இதுவே போதும், எனக்கு வந்து இருக்கிற டேங்க்கு அப்படி வந்து வேறு மாதிரி செட்டப் மட்டும் பண்ணி கொடுக்க போதும் அப்படின்ட்டார். அதனால் இந்த ஷார்க் ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை மட்டும் பண்ணியாச்சு. ஸோ கொய் ஃபிஷ் வந்து ஆல்ரெடி இதில் ஒரு பெரிய கொய் ஃபிஷ் இருந்துச்சு, அது அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டுக்கிட்டனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கொய் ஃபிஷ்ஷையும் சேர்த்து வந்து நம்ம வந்து உள்ளே விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு அக்வாரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட வீட்டில் என்ன சைஸில் என்ன மாதிரி மாடலில் என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து டேங்க் வந்து நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமரோட பிளேஸ்லேயே வந்து நம்ம வந்து செட் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பக்கத்தில் அக்வாரியம் ஷாப் இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும், இல்லை போய் வாங்க முடியாது, டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க அக்வாரியம் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் vedafishfarm.com. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா அக்வாரியம் ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ மறக்காமல் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துறோம்.